வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரேஷன் கோதுமைங்க. ரேஷன் கோதுமையை வாங்கி சுத்தம் பண்ணி அரைச்ச மாவில் நான் கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு அரை கிலோ மாவுங்க. எல்லாருக்குமே கோதுமை தோசைனா யாருக்குமே பிடிக்காது, எல்லாம் மூஞ்ச சுழிப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடும். கோதுமை தோசைனா நம்ம விதவிதமாக மசாலா தோசை பண்ணலாங்க. இப்போ நம்ம கோதுமை வளர்த்துட்ட தோசை நம்ம பண்ண போகிறோம், சரிங்களா? இதுக்கு ரெண்டு தக்காளி, அஞ்சு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது வாழைத்தண்டு, சரிங்களா? ஒரு 100 கிராம் முருங்கைக்கீரை, வீட்டுக்கு பின்னாடி தான் மரம் இருக்குது, 100 கிராம் முருங்கைக்கீரை பறித்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை நம்ம வாரத்தில் 2 மணி நேரம் சேர்த்துக்கிட்டு நம்ம ஹீமோக்ளோபின்னால வந்து நம்ம குறையாமல் இருக்கோங்க, சரிங்களா? தலைமுடியெல்லாம் கொட்டாது. இந்த வாழைத்தண்டு வந்து சாதாரண பட்டம் கிடையாதுங்க. இந்த வாழைத்தண்டு வந்து வாரத்தில் 1 நாளாவது நம்ம சேர்த்துக்கணும். வாழைத்தண்டை நிறைய பேருக்கு பிடிக்காது, நீர் சத்து உள்ள காய்கறி, சிறுநீர் வந்து அதிகமாகும், கோடை காலத்தில் நம்ம சாப்பிடலாம். இருந்தாலும் எப்போவுமே நம்ம வாழைத்தண்டை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்ற சிறப்புங்க. வாழைத்தண்டை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி தோசையில் மிக்சியில் போட்டு அரைச்சி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா மேட்ரு ஓவர் ஆகிடுங்க. வாழைத்தண்டை வந்து உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குங்க, ரத்த சோகை குணப்படுத்தும், ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு அதிகமாகும், சிறுநீரக கற்கள் உள்ள கற்கள் வந்து கரைய, சிறுநீரக கற்கள் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் அதை அடிக்கடி சாப்பிடணும். சிறுநீரக பாதையில் நோய் தொற்று நோய் வராமல் கேன்சர் வராமல் காப்பாற்றுமாங்க. அந்த சுத்தம் இல்லாத இடத்துல போய் உட்காந்து இந்த கேன்சர் கிருமி வளர ஆரம்பிச்சிரும். அந்த கேன்சர் கிருமி வராமல் நம்மளை தடுத்துருங்க. அந்த கேன்சர் கிருமியை சாகடிச்சிரும். வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட்டோம்னா நெஞ்சரிச்சல் போகும். ரசம் வச்சு சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப நல்லது வாழைத்தண்டை, சரிங்களா? இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டு தோசை செய்ய போகிறோம். ஏதாவது ஒரு வகையில் ரசமோ கூட்டோ எதுனோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் நம்ம வாழைத்தண்டை நம்ம யூஸ் பண்ணோம். இன்றைக்கி கோதுமை வாழைத்தண்டை தோசை நம்ம செய்ய போகிறோம், சரிங்களா? கேன்சர் கிருமி நம்ம உடம்புல உட்காந்துட்டு எங்கே சுத்தம்லாம் இருக்கோ அங்கே உட்காந்து வளர ஆரம்பிச்சுருங்க. அது இப்போ அதிகமாக வர்றது என்னன்னாக்கா சிறுநீர் பாதையில் உள்ள அதான் உட்காந்துக்கிட்டு நீர் தொற்று நோய், அதாவது சிறுநீரக பாதையில் வளர்தான் அந்த மார்பக புற்றுநோய் அதிகமாக வருதான். அதுதான் இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா இந்த கேன்சர்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாங்க. வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிடணும், சரிங்களா? இப்போ வாங்க இதெல்லாம் மிக்சியில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஜீரகம் 1 டீஸ்பூன், கோதுமை மாவுல போட்டாச்சு. இது முருங்கைக்கீரை, இதை இப்போ கொட்டிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சதையும் நம்ம கலந்துக்கலாம். வாழைத்தண்டு கலந்தாச்சு. இது வாரத்தில் ஒரு நாள் நம்ம வாழைத்தண்டை தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா வருங்காலத்தில் நம்ம சிறுநீரக நீர் தொற்று நோய் வராது, கண்டிப்பாக வராது, நிச்சயமாக வராது, எந்த விதமான கேன்சரும் நமக்கு வராது, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்துக்கலாம் வாங்க. சூப்பராக கலந்தாச்சு. கோதுமை தோசை ரேஷனில் உள்ள கோதுமை தான், கோதுமை மாவு சுத்தம் பண்ணி அரைச்சது, சூப்பர் இம்யூனிட்டி பாயிண்ட்டாக மாற்றியாச்சு, சரிங்களா? வாழைத்தண்டை நம்ம ஹீமோக்ளோபின் பாயிண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. நம்ம உடம்புக்கு ரத்த சுகையெல்லாம் நமக்கு வராது, சரிங்களா? ஹீமோக்ளோபின் அளவை நம்ம உடம்புல பத்திரமாக நம்ம பார்த்துக்கணும். அப்போ நமக்கு எந்த வியாதியும் வராது, நோய் இம்யூனிட்டி பாயிண்ட் வந்து நமக்கு உடம்புல அதிகமாக கிடைக்கும், சரிங்களா? இப்போ வாங்க தோசை ஊற்ற போகலாம். உடனே செஞ்சு அப்பே செஞ்சு அப்பே நம்ம இந்த தோசையை நம்ம வாக்கலாம். கோதுமை தோசைன்னா நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன், சூப்பராக சாப்பிட்ருவாங்க, இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? எல்லாம் இந்த கொரோனா வந்ததுலேருந்து தான் எனக்கு கற்றுக் கொடுத்த படத்தை நான் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஹீமோக்ளோபின் நம்ம உடம்புல நம்ம சரிசமனுக்கு நம்ம இருந்துச்சுன்னா, ஒரு மனசாளுக்கு இவ்வளோ தான் தேவங்களோட இருந்துச்சுன்னா நமக்கு எந்த வியாதியும் நமக்கு வராது, சரிங்களா? டாக்டரை கொண்டே காசை கொடுக்க வேண்டியதில்லை. வாங்க தோசை ஊற்ற போகலாம். இப்போ வந்து ஊற்ற ஆரம்பிக்கலாம். மாவு சூப்பராக கலந்தாச்சு. கோதுமை வாழைத்தண்டு முருங்கைக்கீரை தோசை இப்படி செஞ்சு கொடுத்தா கோதுமை தோசை யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்கங்க. கோதுமை தோசை நிறைய பேருக்கு பிடிக்காது, இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம இம்யூனிட்டி பாயிண்ட்டும் உடம்புல அதிகமாகும், ரெண்டாவது வருங்காலத்தில் எந்த புற்றுநோயும் நமக்கு வராது, நீர் தாரையில் உள்ள தொற்றுநோய் எதுவுமே நமக்கு வராது, சரிங்களா? இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம், வேகட்டு வாங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கோதுமை தோசையை வீட்டில் செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டாக்க. என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் ஒரு நாள் கோதுமை வாழைத்தண்டு தோசை செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருங்க. பரட்டி போட்டாச்சு.
வாழைத்தண்டு கோதுமை தோசை ரெடி ஆகிட்டுங்க. வாரத்தில் ஒரு நாள் இப்படி செஞ்சீங்கன்னா நமக்கு ஹீமோக்ளோபின் வந்து உடம்புல குறையாமல் இருக்கும், சரிங்களா? நம்மளை எந்த தொற்றுனாலும் கிட்ட வராது. என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.